ஹேலோ கைஸ் வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஷாம் வ்ளாக்ஸ். கைஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வெயிட், இந்த ஒரு சின்ன ஒரு அடாப்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன அடாப்டர்னா, டிஜே ஆஸ்மா ஆக்ஷன் வாங்கியிருந்தோம்ல, அதோடய ஆடியோ அடாப்டரு. இப்போ இப்படி கோப்ரோக்கு, இப்படி கோப்ரோ மைக் சொல்கிறதுக்கு அடாப்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி இது வந்து டிஜே ஆஸ்மா ஆக்ஷன் அடாப்டரு. இந்த குட்டி அடாப்டர் வர்றதுக்கு நான் வந்து 3 மாதம் வெயிட் பண்ணேன். ஓகேவா, இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஐஸ் இதுதான் நம்ம டிஜே ஆஸ்மா ஆக்ஷனு. ஓகேவா, இதில் வந்து இந்த ஆடியோ அடாப்டர் எங்கே போடணுன்னா, இந்த இடத்துல ஹோல் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் ஆடியோ அடாப்டர் இப்படி வரும். ஓகேவா, ஆடியோ அடாப்டர் போட்டுட்டோம். இங்கே இருக்க பாருங்கள் ஆடியோ அடாப்டரு, கேஸோடையே நீங்கள் மாட்டிக்கலாம். இது போயா BYM1 மைக்கு. இது வந்து டூரிங் மைக். இது வந்து இது போட்டிங்கன்னா தான் இந்த அடாப்டர் ஒர்க் ஆகும். இது டூரிங் மைக் மீன்ஸ், இது என்னென்னா TRS-னு சொல்லுவாங்க. இந்த மைக் போட்டிங்கன்னா தான் ஒர்க் ஆகும். நம்ம நார்மலாக நம்ம ஹெட்ஃபோனில் வரும்ல, அதில் வந்து இன்னும் ஒரு ரிங் எக்ஸ்ட்ரா வரும், அது வந்து TRRS-னு சொல்லுவாங்க. TRRS மைக் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து ஆஸ்மா ஆக்ஷனில் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது, TRS மைக் போட்டிங்கன்னா தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இதை மைக்கை வந்து இப்போ இதில் கனெக்ட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் கைஸ், நான் ஒரு பெரிய ஒரு மொக்கம் வாங்கினது என்னென்னா, இந்த அடாப்டர் நான் வாங்கி 3 மாதம் ஆச்சு. 3 மாதத்தில் நான் என்ன பண்ணேன்னா, இந்த TRS மைக் இருக்குல்ல, இதை வந்து நான் வந்து இப்படி சொருகணுனையுமே உங்களுக்கு வந்து தெரியுதா, அந்த கேப் தெரியுது பாருங்கள், இந்த கேப் தெரியுதா, இந்த மாதிரி விட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து நான் மைக் அடாப்டர் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு நான் டிகே ப்ரோட்டை வந்து கொடுத்துருக்கேன், ட்ராவல் ஆக்ஸ் ப்ரோ. அவர் சேனல் லிங்க் தரேன், இந்த இடத்துல காட்டுறேன். அவட்ட கொடுத்துட்டேன். அப்புறம் அவர் தான் சொன்னார், ப்ரோ நீங்கள் வந்து இந்த மைக் அப்படி போட்டது இல்லாமல் அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போவோம், இப்படி போணுச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து மைக் ஒர்க் ஆகும்னு சொன்னார். ஆ, போட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த டிஸ்பிளேயில் மைக்கோட சிம்பிள் வந்து மேலே ஏறி ஏறி இறங்கும், அது உங்களுக்கு தெரியுதா தெரியுதான்னு தெரியல, நான் எடிட்டிங்கில் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அது வந்து அப்சைடு மேலே ஏறி ஏறி இறங்கினா தான் உங்களுக்கு வந்து மைக் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். கைஸ் இப்போ வந்து நான் போயா BYM1 அந்த மைக்கை வந்து கையில் வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஆஸ்மா ஆக்ஷனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆடியோ எப்படி இருக்குன்னு கேளுங்க. இப்போ நான் வந்து நம்ம மைக் இருக்கா, இந்த இடத்த தட்டுறேன், எப்படி இருக்கு ஆடியோ கேட்குதா? கேட்குதா? 1 2 3 1 2 3 மைக் அடாப்டர் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியுதா? ஸோ இதுதான், நான் இதை வந்து ஹெல்மெட்டில் வந்து என்னோடய மைக் அடாப்டரை சொல்லி நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். நான் அதை போடுறேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். அதில் வந்து நான் நேராக வந்து நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் போய் அதை போய் பாருங்கள். என்னென்னா, நம்ம டிஜே ஆஸ்மா ஆக்ஷனுக்கு வந்து ஆடியோ அடாப்டர் வந்து கிடச்சிருச்சு. நான் இதை எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னா, அலி எக்ஸ்பிரஸில் போட்டேன். எனக்கு யார் இதை ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தானோ அந்த கிரேட் டிகே ட்ராவலாக இந்த இடத்துல காட்டுறேன், அவர் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் வீடியோஸ் போடுவார். ஸோ அவர் தான் எனக்கு இந்த ஆடியோ அடாப்டர் வாங்கி கொடுத்தாரு. அதுவும் இந்த ஆடியோ அடாப்டர் வாங்கி நான் வந்து 4 மாதம் ஆகுது. 4 மாதம் கழித்து ஏன்டா இப்போ வீடியோ போடுறேன்னு கேட்டால், ஏன்னா அது இப்போ தான் எனக்கு யூஸ் ஆகிற விஷயமே தெரியும். ஏன்னா நான் இந்த ஆடியோ அடாப்டர் வாங்கி நான் டைரெக்டாக த்ரீ ரிங் மீன்ஸ் TRRS மைக் வந்து போட்டேன். போட்டு ஒரு பெரிய பல்ப் ஒன்று வாங்கினேன், என்னென்னா மைக் ஒர்க் ஆகலை. ஸோ என்னடா மைக் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு மறுபடியும் கோயம்புத்தூருக்கு டிகே ப்ரோக்கு வந்து நான் அனுப்பிச்சு விட்டு, ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ இல்லை மைக் அடாப்டர் ஒர்க் ஆகலைன்னு சொல்ல, அப்புறம் அவர் வந்துட்டு, ப்ரோ மைக் அடாப்டர் வாங்கினா மட்டும் பத்தாது ப்ரோ, TRRS to TRS கேபிள் வாங்கணும் ப்ரோ, அது வாங்கி போட்டிங்கன்னா தான் ஒர்க் ஆகுனாரு. சரின், TRRS to TRS கேபிள் பார்த்தா ரோட்டில் இருந்தது எவ்வளோன்னு பார்த்தா 1000 வந்துச்சு. அப்புறமேட்டு அவரே ஒரு ஐடியா கொடுத்தாரு, ப்ரோ 1000 எதுக்கு ப்ரோ போட்டு வாங்குறீங்க, 150 ரூபாயில இருக்குது ப்ரோன்னு சொல்லிட்டு சரி நான் சொல்லி அதை வாங்கி யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால நான் அதிகமாக நான் வந்து யூடியூப் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணல. மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணி வீடியோவே போடாத ஒரு ப்ளூசப் பையனா அது நான் தான், சரியா? ரெகுலராக வீடியோ போட்டாவது ஏதாவது இதாக இருக்கும், நான் ரெகுலராகவும் வீடியோ போடலை, ஒன்றுமே பண்ணலை நான். அப்புறமேட்டு தான் அருண் ப்ரோ எனக்கு பழக்கமாக, இட்ஸ் ஆல் அபவுட் அருண். அப்புறம் அவர்கிட்ட வந்து சொல்லி அவர்கிட்ட ஆடியோ அடாப்டர் கொடுத்தேன். அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, ப்ரோ ஆடியோ அடாப்டர்னா ஒர்க் ஆகுது ப்ரோ, நீங்கள் என்ன ப்ரோ ஒர்க் ஆகலைன்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டார். அப்புறம் அவர் கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறமேட்டு அவர் ஆடியோ அடாப்டர் வாங்கிட்டார். ஸோ அப்புறம் என்கிட்ட இதை கொடுத்தாரு. சரி, அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆடியோ அடாப்டர் வச்சுட்டு என்ன பண்ணுறது சரின்னு சொல்லிட்டு நான் ஆடியோ அடாப்டர் வாங்குகிறேன், ஒர்க் ஆகலை மறுபடியும். என்ன அடான்னு பார்த்தா,
வடிவேல் சொல்கிற மாதிரி, தம்பி இவ்வளோ நாள் மண்டை மேலே உள்ள கொண்டே மறந்துட்டேனேன்னு சொல்கிற மாதிரி, என்ன ப்ராப்ளம்னா நான் வந்து அந்த பின்னை வந்து அதில் வந்து டைட்டாக இன்சர்ட் பண்ணுமா, நான் லைட்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் போகலன்னு நினச்சிட்டு நான் விட்டுனேன். நான் அந்த பிக்சரையும் நான் இங்கே காட்டுறேன், ஃபஸ்ட் நான் எப்படி இன்சர்ட் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இன்சர்ட் பண்ணால் அது வந்து ஒர்க்கே ஆகாதான். ஸோ அது தெரியாமல் நான் வந்து அதில் பின்னை போட்டு போட்டு பார்த்துட்டு ஒர்க் ஆகல ஒர்க் ஆகலன்னு நானும் புலம்புறேன். என்னடா 1000 ரூபா போட்டு இதுக்கு 1 மாதம் வெயிட் பண்ணி அலி எக்ஸ்பிரஸில் போட்டு வெயிட் பண்ணி வாங்கி ஒன்றுமே ப்ரோஜனமே அவளே அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறமேட்டு மறுபடியும் அதை பண்ணால் இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க ஆடியோ வந்து அதுலேருந்து தான் வருது, ஆஸ்மோ ஆக்ஷன் சைனோவா அடாப்டர்லேருந்து தான் வருது. இப்போ வந்து சைனோவா அடாப்டர் வந்து எங்கேடா கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? அமேசான்லேயே அவைலபிள் இருக்குங்க. நீங்கள் ஜஸ்ட்டு போய்ட்டு அமேசானில் சர்ச் பாக்ஸில் போய்ட்டு சைனோவா ஆடியோ அடாப்டர்னு கொடுத்து பாருங்கள், நிறைய ஆடியோ அடாப்டர் இருக்கும் சரிங்களா. அதில் வந்து நீங்கள் எது உங்களுக்கு பட்ஜெட் ஓரியன்டாக இருக்கோ அதை பார்த்து வாங்குங்க. இடிஎஸ்னு ஒரு பிராண்ட் இருக்கும், அது நல்லாயிருக்கும். மீதி இருக்க பிராண்ட் எப்படின்னு தெரியல. ஒரிஜினல் சைனோவா அடாப்டர் வந்து 4000 ரூபா வருது. ஸோ நீங்கள் அதோடய ரெப்ளிக்கா வாங்குனீங்கனால நல்லா தான் இருக்கும். அது ஒரு 1500 ரூபாலேருந்து 2000 ரூபாக்குள்ளே வருது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னே வந்து நான் வந்து டிஜே ஆஸ்மோ ஆக்ஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இப்போ ஆடியோ அடாப்டர் இருக்கனால நீங்கள் வந்து கோப்ரோவுக்கு வந்து 26000 ரூபா போட்டு 7 or 8 எடுக்கிறதுக்கு நீங்கள் டிஜே ஆஸ்மோ ஆக்ஷன் எடுத்துக்கலாம். கோப்ரோ 9லே ஹீரோ 9லே இப்போ தான் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்பிளே வருது. ஆனால் உங்களுக்கு வந்து ஆஸ்மோ ஆக்ஷன் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துனோம். ஸோ என்னை கேட்டிங்கன்னா ஆஸ்மோ ஆக்ஷன் வந்து ஒரு 20K வந்து ஓவரால் பட்ஜெட்டு வேறு லெவல் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 20K கேமரா வந்துடும், 1500 அடாப்டர் வந்துடும், மொத்தமே 21K to 22K தான் ஆகும். ஆனால் நீங்கள் கோப்ரோ வாங்கினீங்கன்னா கோப்ரோவே 26K, அப்புறமேட்டு அடாப்டர் வந்து ஒரு எப்படியுமே வந்து 5000 ரூபாலேருந்து 4500 ரூபா வந்துடும். அதுக்கே நீங்கள் வந்து 30000 ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. 30000 ரூபா கொடுத்து கேமரா வாங்கி நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, அது எக்கச்சக்க பக்கு கேமரா திடீர்னு ஃப்ரீஸ் ஆகும், எஸ்டி கார்டு எரர் ஆகும். என்னடா கோப்ரோக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறேன், நீ டிஜே ஆக்ஷன் வச்சுருக்கனால சொல்கிறியான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. கோப்ரோ யூசர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா போய் கேட்டு பாருங்கள். கோப்ரோன்றது நேம் மட்டும்தான், என்ன அதில் ஒரு அல்டிமேட்டான ஃபீச்சர் என்னென்னா எக்ஸ்ட்ரா வைடாங்கிறது உங்களுக்கு அந்த கேமராவுக்கு. அது அதுதான் ஒரு ப்ளஸ், சூப்பர் வியூ அதுதான் அதில் ஒரு ப்ளஸ்ஸே, மற்றபடி இல்லை. என்ன இப்போ நான் என் பைக்கில் பார்க்குறீங்களா, இந்த கை வந்து கொஞ்சம் இதாகும் அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்கானே தான் கேமராவை இது பண்ணேன். ஸோ ஓகே கேஷ், நான் வந்து ஆஃப் த கேமரா பார்க்குறேன். ஓகே கேஷ், இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன். ஓகே கேஷ், வரட்டா, பை.